அனைவரின் சார்பாக நான் ஐயாவிற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கிற ப்ரோக்ராம். ஐ திங்க் ஏதாவது பேசணுமா ஐயா? இப்போ டாபிக்ல ஏதாவது பேசணுமா இல்லைன்னு? நம்ம டாபிக் என்னது? ஞானத்திற்கு முயற்சி தேவை, விடுதலைக்கு முயற்சியே தேவை. இதுல வேணும் கேட்க வேண்டியது ஒண்ணு சொல்ல வேண்டியது இல்ல. ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கேயா? ஞானத்திற்கு முயற்சி தேவை, விடுதலைக்கு முயற்சிய தடை. சத்சங் 12:7-17:20. சரி, நம்ம எதுவும் கேள்வி கேட்டா பதில் சொல்லுவோம். சரியா? இளவரசு ரத்தினம் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. நைஸ். உங்களை அன்மியூட் பண்றேன். இளவரசு, நீங்க வந்து கோயம்புத்தூர் நினைக்கிறேன், எந்த எந்த ஊர்ல இருந்து பேசுறேன்னு சொல்லிடுங்க. ஐயா, நான் சவுதியில இருந்து பேசுறேங்க ஐயா. ஓ, நேரம் அங்க இருந்து பேசுறேன். ஐயா வணக்கங்க ஐயா. எல்லாருக்கும் வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். இப்போ எனக்கு ஒரு டவுட்டுங்க ஐயா. சரி. அதாவது இப்போ உங்க புக்ல படிச்சதுல வந்து இப்போ ஓரளவுக்கு வந்து இப்ப அது நடைமுறை வாழ்க்கையில வந்து அப்ளிகபிள் ஆயிட்டு தான் இருக்கு. அதுல என்ன டவுட்னா, இப்போ எல்லா அனுபவங்களும் வருது, வந்து போகுது, அது வந்து தெரியுது. அதாவது இப்ப துன்பம் வருது போகுது, இன்பம் வருது போகுது, இல்ல வேற மாதிரி அனுபவங்கள் வருது போகுது. இப்ப அதுல என்னன்னா, இப்போ அனுபவம் வேற, அனுபவிக்கிறவங்க வேற, இல்ல ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு நீங்க வந்து சொல்லிருக்கிறீங்க. அது கரெக்ட் தான். ஆனா அந்த அனுபவம் வந்து போனதுக்கு அப்புறம் தான் இந்த மின்னல் இடி மாதிரி அந்த அனுபவிக்கிறவன் வந்து நமக்கு அது ஃபீல் ஆகுது. அது என்னன்னா, இந்த அனுபவிக்கிறவன், இந்த உணரப்படுபவன், இந்த அறியப்படுபவன், இது வந்து தொடர்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த உணர்வுகள் மட்டும் வந்து வந்து போறது வந்து தெரியுதுங்கய்யா. இந்த அனுபவிக்கிறவன், இந்த உணரப்படுபவன், அறியப்படுபவன், இதெல்லாம் வந்து எனக்கு வந்து என்னன்னா ஒரு தொடர்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்குது. இப்ப உங்க கேள்வி பத்தி எல்லாம் பாக்கும்போது அதுவும் என்ன தெரியுதுன்னா, அது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அது தொடர்ச்சியா இருக்கட்டும், இல்ல இல்லாம போட்டோம், அதை வந்து கண்டுக்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி பதில் தான். அதனால அதையும் கண்டுக்கிறது இல்ல. இப்ப ஏன் அது வந்து ஒரு தொடர்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த நான்ங்கிற இது மட்டும், அது என்னங்கய்யா எதனால? இல்ல, அது அப்படிதான் இருக்கும். அதனுடைய இயற்கை அப்படிதான், அது தொடர்ச்சியா நாம இருக்கிற மாதிரி, ஒரு கண்டினியூட்டி இருக்கிற மாதிரி தான் தெரியும். அதனுடைய இயற்கை அப்படிதான். சரி சரிங்க ஐயா. அப்ப அது வந்து இப்போ இந்த உணர்வுகள் வந்து போற மாதிரி, அது வந்து அந்த அந்த கேப் வந்து வர்றது இல்லைங்க ஐயா. அது வந்து இப்போ எதனால அந்த மாதிரி? இல்ல, அது அதனுடைய நேச்சரே அப்படிதான். சரி சரி. அப்ப அது வந்துதான் போகுது. இருந்தாலும் நமக்கு வந்து ஒரே இதுதான் இருக்கிற மாதிரி, கான்ஸ்டன்டா இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா அது சிமிலர் இருக்கிற மாதிரி, சிமிலரா இருக்கிற மாதிரியே நமக்கு தெரியத்தான் செய்யும். நான்கிறது எப்பவுமே ஒண்ணு போகல தான் இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா உண்மையிலே வந்து அனுபவத்துக்கு தகுந்த மாதிரிதான் அனுபவிப்போம் இருக்கிறாப்புல. ஆனா இருந்தாலும் நமக்கு தெரியறது நான்கிறது எப்பவுமே ஒண்ணு போல இருக்கிற மாதிரிதான். அதனுடைய இயற்கை அப்படித்தான் இருக்கு. அதுக்கு நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. சரி சரிங்க. சரி, ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி இளவரசு. மியூட் பண்றேன் உங்கள. கேள்வி கேட்க விரும்புறவங்க, ஐயாவோட பேச விரும்புறவங்க, ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, ஐயாவோட டிஸ்கஸ் பண்ணலாம். மைதீன் அவங்க வந்திருக்காங்க. மைதீன், உங்களை அன்மியூட் பண்றேன். மைதீன், நீங்க எங்க இருந்து பேசுறீங்கங்கிறதையும் சொல்லிடுங்க. சார், நான் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன் சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எனக்கு என்ன டவுட்னா, இந்த ரிலிஜியன், முஸ்லீம், நான் முஸ்லீம், இப்ப எங்களுக்கு வந்து பிரேயர் சொல்றாங்க, இப்ப தொழுகை பண்ண சொல்றாங்க. ஆனா தொழுகையில வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் சம்பந்தமா எதுவுமே வராது, நம்ம ஆக்ஷன் மட்டும்தான் பண்றோம். மனச வந்து
பிரார்த்தனைங்கிறது இங்கே இந்த மெடிடேஷன் பண்றவங்கமே பிரார்த்தனை பண்றாங்கன்னா எதையோ ஒரு டிமாண்டை வச்சு தானே பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் ப்ரேயர் பண்றேன்னா ஆக்சுவலி வந்து அதோடைய இப்போ நான் தொழுக பண்றேன்னா அதோடைய மெயின் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கடவுளை வந்து புகழ்றதான், எல்லாத்தையும் கொடுத்த கடவுளுக்கு வந்து நன்றி செலுத்துறதுதான் அதோட மெயின் நோக்கம். அந்த நன்றி செலுத்தி முடிச்ச பிறகு ஃபைனலா வந்து நீங்க சொன்ன மாதிரி நாங்க ஏதாவது கவலை ஏதோ வேண்டுதல் அது அதுக்கப்புறம் தான் பிரார்த்தனையே ஸ்டார்ட் ஆகுது. முன்னாடியே நன்றி செலுத்த அந்த பிரேயர் இடையில வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த வசனங்கள்லாம் வரும், இந்த மாதிரி இந்த பிரார்த்தனை பண்ணக்கூடிய வசனங்கள்லாம் சில இதெல்லாம் வரும். ஆனா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நன்றி செலுத்துற மாதிரிதான் இருக்கும். இந்த உலகத்தை படைச்ச எல்லா போலும் எல்லா இறைவனுக்கு அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி. எனக்கு என்ன டவுட்னா நான் சின்ன வயசுல இருக்கும் போது நான் நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன், ஏன்னா முஸ்லீம்ஸ்ல வந்து முஹம்மது நபி இருக்காரு, அவர் வந்து பிரேயர் சொல்லியிருக்காரு, மெடிடேஷன் பத்தி எதுவுமே சொல்லலையே, ஏன் அவர் சொல்லாம விட்டாரு பாருங்க. என்னோட ஹிந்து ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்காங்க, அவங்களாம் மெடிடேஷன் பண்றேன் அப்படி பண்றேன் சொல்லுவாங்க. நான் அப்ப யோசிப்பேன், முஹம்மது நபி வந்து தொழுக பண்ணு நோன்பு வை இந்த மாதிரிதான் சொல்லியிருக்காரு, அவர் மெடிடேஷன் பத்தி சொல்லாம விட்டார, அப்போ அவர் எதுவும் தப்பு பண்ணி. ஆக்சுவலி எனக்கு தப்பான எண்ணங்கள் தான் வந்தது அந்த சமயத்துல, எதுக்குன்னா சில கான்சன்ட்ரேஷன் என்னத்தை தொழுதாலும் எனக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் வராம இருந்தது. படிப்புல வந்து படிப்புன்னு சொல்ல வரல, சில ஆக்ஷன்ல வந்து கான்சன்ட்ரேஷன் வராம இருந்தது. இந்த மெடிடேஷன் பண்ணா கான்சன்ட்ரேஷன் கொண்டு வர முடியும்னு என்னுடைய ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க, அப்ப நான் நேரத்தில் ஃபீல் பண்ணிருக்கேன். இப்போ நீங்க சொல்ற பாத்தீங்கன்னா மைண்ட வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறீங்க, அப்போ ஒரு அவர் கரெக்டா தான் சொல்லியிருக்காரா அப்படி நான் தான் தப்பா எடுத்துட்டேன்னா அந்த மாதிரி ஒரு கிளாரிபிகேஷன் வேணுங்க. நான் கேக்குது புரியுங்களையா? இல்ல இப்ப அதாவது மதங்களை பொறுத்த அளவுக்கு எடுத்துக்கிட்டோம்னா அதுல பல பயன்பாடுகள் இருக்கு, எல்லாரையும் வழி நடத்தி கொண்டு வரணும். அதனால அது ஒரு பெரிய மாஸ் லெவல்ல உள்ள ஒரு ப்ரோக்ராம் அது. அதனால தனிப்பட்ட முறையில உள்ளது வேற, மாஸ் லெவல்ல உள்ளது வேற. அதனால இப்ப நீங்க எனக்கு தெரிஞ்ச அளவுலேயே முஸ்லீம் நிறைய முஸ்லீம் சன்னியாசிகள் சாதுக்கள் எல்லாம் கூட இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் தியானம் பண்றவங்க எல்லாம் கூட இருக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன மாதிரி தியானம் பண்றாங்கன்னு நான் அவங்ககிட்ட கேட்டுடல, பட் இருந்தாலும் முஸ்லீம் சாதுக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, தியானம் பண்றவங்க எல்லாம் பாத்துருக்கிறேன். அந்த தியானம் நான் ஒண்ணு பண்ணிருக்கேன், அந்த சூஃபி முஸ்லீம்ல வந்து சுபூத்னு ஒரு பிரான்ச் இருக்கு, சுபூத் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் பண்ணிருக்கேன். ஆக்சுவலி என்னன்னா ஜஸ்ட் ரிசீவிங் சொல்லுவாங்க, ஒரு ரூம்ல இருட்டா இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா நாங்க அன்கான்சியஸா போயிடுவோம், சத்தம் போடுவோம். அத அவங்களுடைய கான்செப்ட் என்னன்னா அந்த சோல் எம்டினஸ் மைண்ட் இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டு போறது அவங்களுடைய இது, அதை உணரணும் அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க சொல்லுவாங்க. நான் கொஞ்ச நாள் பண்ணிருக்கேன், ஆனா அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் தெரியல, என்னன்னா ஒரு முன்னேற்றம் தெரியல, பண்றோம் வர்ற மாதிரிதான் இருந்தது, அந்த எம்டினஸ் எல்லாம் உணர முடியல என்னால. அவங்க ஏதோ பண்றாங்கன்னு தெரியுது. ஆனா இப்ப நீங்க சொல்ற கான்செப்ட் பாத்தீங்கன்னா மைண்ட வந்து அது ஃப்ளோல விட்டுருங்க, அதை பிடிக்காதீங்கன்னு சொல்றீங்க. எனக்கு என்ன இன்னும் இது ஓகே, ரிலிஜியன் படி ஓகே, எல்லாமே நான் எதுவும் தப்பு சொல்ல வரல. இப்ப என்னுடைய கான்செப்ட் நம்ம இண்டிவிஜுவல் நீங்க சொன்னீங்களா, இண்டிவிஜுவல் கான்செப்ட் பாத்தீங்கன்னா காலையில இருந்து நான் என்ன யோசிக்கிறேன்னா ஐயாட்ட என்ன கொஸ்டின் கேட்கலாம், ஐயாட்ட என்ன கொஸ்டின் கேட்கலாம், எந்த மாதிரி கேட்கலாம், நம்மளுக்கு என்ன டவுட்டு அப்படின்னே திங்கிங் போய்கிட்டே இருக்கியா. இது வந்து ஆக்சுவலி ஃபியூச்சர் தான், நான் மார்னிங் பார்க்கும்போது இப்ப ஈவினிங் வந்து ஃபியூச்சர் தானே இல்லையா, அப்ப நான் அதை திங்க் பண்றேன், அதுலயே பல தாட்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லா ஆக்குபைட் ஆயிருது. எனக்கு என்ன தோணுதுன்னா இதுல வந்து ஒரு மாட்டிக்கிட்டு ஐயோ என்னையா இது, நம்ம கொஸ்டின் கேட்கறதுலே நிறைய நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கமே, இப்படி லாக் ஆகுறம அப்படி எனக்கு தோணுதுயா, ஏன் இந்த மாதிரி லாக் ஆகுறேன், ஏன் இதை விட்டு வெளியே வர முடியல. ஆக்சுவலி ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயத்துல நான் இறங்கிட்டேன்னா அதுல லாக் ஆயிடுறேன், என்னோட மைண்ட் வந்து லாக் ஆயிருது, அதை விட்டு வெளியே வர்றதுக்கு நான் ரொம்ப டைம் எடுக்க வேண்டியிருக்கு. மார்னிங் வந்து ஒரு 11:00 நான் திங்க் பண்ணேன், ஐயாட்ட என்ன க்வெஸ்சன் கேட்கலாம், அது பாத்தீங்கன்னா ஒரு 2 hours என்ன அது சிந்தனை விட்டு வெளியே வர முடியாம லாக் ஆயிடுச்சு. அது எப்படி நான் வெளியே வர்றது? க்வெஸ்சன் கேட்கலாங்கிறதோட கூட உங்களுக்கு என்ன பிரச்சனைய ஃபீல் பண்றீங்கங்கிறது தான நமக்கு மெயின். இல்ல இதே பிரச்சனையா இருக்கியா? சுதந்திரமா இயங்கணும், மனசு சுதந்திரமா இயங்குறதுல என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறது உங்களுடைய பர்சனல் மேட்டர் தானே அது. அந்த பர்சனல் மேட்டர்ல பர்சனலா என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறது தான் நீங்க கேட்கணும். நீங்க ஜெனரலா கேக்குறது பிரயோஜனம் இல்லல்ல. இல்ல கேக் ஜெனரலா கேக்கலையா, நான் என்ன கேக்குறேன்னா இப்ப உங்களோட க்வெஸ்சன் கேட்கணும்னு சொல்லி ஒரு எண்ணம் வருது இல்லையா, அந்த எண்ணமே என்ன பண்ணுதுன்னா என்ன உள்ள கொண்டு போய் இந்த க்வெஸ்சன் கேட்கலாமா, அந்த க்வெஸ்சன் கேட்கலாமா, அப்படி கேட்கலாமா, இப்படி கேட்கலாமா அப்படின்னு சொல்லி ஃபுல்லா அதுலயே நான் இறங்கிறேன். சிந்தனை ஃபுல்லா அதுலயே திங்கிங் வந்து ரொம்ப நேரம் என்ன இழுத்துட்டு போற மாதிரி இருக்கியா. கொஸ்டின் வந்து எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன்,
இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய டைட்டில் நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன், அது எப்படி அதை விட்டு வெளியே எப்படி வருது? வெளியே வர கொஸ்டின் கேட்கறவுடைய நோக்கம் என்னன்னு நீங்க உங்களை நீங்களே கேட்டுக்கிட்டே என்ன பதில் கிடைக்கும்? இந்த கொஸ்டின் கேட்கறவுடைய நோக்கம் என்ன நீங்களே உங்களை நீங்களே கேட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பதில் உங்களுக்கு வரும்? இதோட நோக்கம் என்னன்னா நமக்கு தெரிஞ்ச தெளிவு வந்து கரெக்டா இருக்கா இல்ல இன்னும் தெரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நோக்கம் தான். நம்ம தப்பா புரிஞ்சிருக்கோமா கரெக்டா புரிஞ்சிருக்கோமா, ஐயா என்ன நம்ம இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய எதுவும் இருக்குங்களாங்கிற மாதிரி ஒரு ஒரு ஆர்வத்துல. அது கரெக்ட், அது கரெக்ட் தான். அப்போ அப்படின்னு நீங்க என்னன்னா உங்களுடைய பிரச்சனையை சொல்லித்தானே நீங்க கேள்வி கேட்கணும். இப்ப என்ன க்வெஸ்சன்ஸ் இல்ல இல்ல இது இது ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னா ஏதோ ஒரு ஆர்வமான ஒரு விஷயத்துல இறங்கிட்டேன்னா அதை விட்டு வெளியே வர முடியாம ஃபுல்லா லாக் ஆயிடுறேன். அது ஒருத்தர் ஒரு 2 hours அல்ல 1 hour. இது உங்களை க்வெஸ்சன் கேட்கறது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ரியலா நடந்தது சொன்னேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து நான் லாக் ஆயிடுறேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா அதுல திங்கிங் வந்து எனக்கு டயர்டாகிற அளவுக்கு திங்கிங் ஆயிருது. உங்களுக்கு வந்து அது தவறு கொஞ்சம் ஓவர் டோஸா இருக்குங்கிறது நீங்க ஃபீல் பண்ணா போதும். தேவைக்கு அதிகமா வருதுன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கனாலே உங்களை அறியாமலே ரெகுலேட் ஆயிடும். அதனால நீங்க அதோட சொல்லப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே ஃபீல் பண்றீங்க பாத்தீங்களா தேவைக்கு அதிகமா வருதுங்கிறது ஃபீல் பண்ணீங்கன்னு சொன்னா அது மெல்ல மெல்ல உங்களை அன்கான்சியஸா வரும், கான்சியஸா இருந்தோன்னு உங்களுக்கே ரிமைண்ட் ஆயிரும். இப்போ தேவையில்லாம நம்ம போட்டு குழப்பிக்கிடுறோம் நீட்டு வந்ததுனாலே ஆட்டோமேட்டிக்கா அது இறங்குற முகத்துக்கு போயிடும். இப்ப அந்த நான் க்வெஸ்சன் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் நான் கேட்டுட்டேன், அந்த பிரேயருக்கும் மெடிடேஷனுக்கு என்ன டிஃபரெண்ட் நீங்க அதை சொல்லிட்டீங்க. இப்ப ரெண்டாவது க்வெஸ்சன் என்னன்னா நீங்க ஞானம் அடையிறது ஈஸின்னு சொல்றீங்க, ஆனா பாத்தீங்கன்னா நிறைய க்வெஸ்சன்ஸா வருது. அப்ப புரிதல் வந்து கஷ்டமா இருக்குங்களா? ஞானம் அடையிறது ஈஸியா இருந்ததுன்னா புரிதல் வந்து கஷ்டமா இருக்கா? ஏன்னா எல்லாரும் ஒவ்வொரு க்வெஸ்சன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அந்த புரிதல் வந்து ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்குது அப்படி எனக்கு ஒரு க்வெஸ்சன். புரிதல்னாலும் ஒண்ணுதான், ஞானம்னாலும் ஒண்ணுதான், ரெண்டும் ஒண்ணுதான். இயற்கையான இயக்கத்துல நீங்க குறுக்கிட வேண்டியது இல்ல, அது அது போக்குல ஏங்க விட்டுட்டா போதும்னு ஒரு முடிவுக்கு வர்றது லிபரேஷன். அத முடிவுக்கு வர்றது வந்தாச்சு, ஆனா நிறைய டவுட்ஸ் குறிஸ் எல்லாம் ஏன் அதிகமா வருது? ஏன் அது எனக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க நான் முடிவு எடுத்துட்டேன். உங்களுக்கு தடையா இருக்கிறது சொன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதுக்கு எதிராக ஏதாவது கருத்து வச்சிருந்தீங்கன்னா அது இதை எடுத்து போராடிட்டு இருக்கும். அப்ப முதல்ல வந்து நீங்க இதனுடைய உண்மைத்தன்மையை நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஈஸியா போயிடும். ஏன்னா நீங்க வேற ஏதோ ஒரு கான்செப்ட் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி அடங்கி இப்படி இருந்தா தான் ஞானம், இந்த மாதிரி இருக்கணும் அப்படி இருக்கணும்னுட்டு எல்லாம் ஏதோ ஒரு கான்செப்ட் வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அந்த கான்செப்ட் வந்து உங்களை நோக்கி அதை நோக்கி உங்களை இழுத்துக்கிட்டே இருக்கும். தெளிவு கிடைச்சிருச்சு. அந்த கான்செப்ட் எந்த மாதிரி எனக்கு எதுவும் கிடையாதுயா, நான் கிளியரா இருக்கேன். எல்லா கான்செப்ட் விட்டு வெளியே எனக்கு எதுனாலும் ஓப்பன் மைண்டட் தான். ஆன்மீகத்தை பொறுத்தவரை ஓப்பனா நான் ஏத்துக்குவேன், எதுனாலும் ஏத்துக்குவேன். சரி, நான் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி இப்ப நான் என்ன மட்டும் சொல்லல, நான் நிறைய இந்த மீட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் க்வெஸ்சன் கேக்குறாங்க, நிறைய விளக்கம் கேக்குறாங்க. ஏன் இது ஒரு டயத்துல அக்செப்ட் பண்றதுக்கு மைண்டா இல்ல நம்மளா, அது ஏன் ரொம்ப டைம் எடுக்குது? எல்லாரும் ஈஸியா அக்செப்ட் பண்ண மாட்டேங்காங்க, நம்மளும் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கும். ஒரு டைம் பீரியட் வருது பாத்தீங்களா, அது புரிதல் வந்து கொஞ்சம் சரியா நம்மளுக்கு புரிய மாட்டேங்க அப்படின்னு. இல்ல இப்ப நம்ம வந்து ஜெனரலா மீட்டிங்கா இருக்கும் பொழுது ரொம்ப பர்சனலா கேள்வி கேட்க முடியாது, ஒரு அளவோட தான் கேட்க முடியும். ஜெனரலா எல்லாருக்கும் பொதுவான ஒரு கருத்தை தான் எடுத்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால இந்த ஃபோரத்துல வந்து இப்படிதான் இருக்கும். அதனால புதுசா கேள்வி எனக்கு கேள்வியை கேட்காம இருந்தாலும் நம்ம பதில் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அதனால கேள்வி கேட்கறது கூட நம்ம என்கரேஜ் பண்ணதான் செய்யறோம். ஏன்னா பொதுவா என்னன்னு சொன்னா நம்ம விளங்கிடணும்னு சொன்னா கொஞ்சம் பர்சனல் டிஸ்கஷனுக்கு வரணும். இப்போ என்கிட்டயோ இல்லை சவனா என்கிட்டயோ கூட நீங்கள் வந்து டைரக்டரோட ஃபோன் பண்ணி பேசலாம். பேசுனீங்கன்னு சொன்னால் எப்போ நாங்கள் ஓய்வு கிடைக்குங்கிறத பார்த்து பேசுனீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நீங்களும் தரவாக கேள்வி கேட்கலாம், நாங்களும் அதுக்கு என்னங்கிறத பதில் சொல்லலாம். அது என்ன கொஞ்சம் உங்களுக்கு வந்து மேட்ரு வழங்கிட்டதுன்னு சொன்னால் அப்புறம் அதுக்கு கேள்வி இல்லாமலே போயிடும். இப்போ நான் அரை உரையாக வழங்கியிருக்கேன்னு சொல்கிறீங்களா? கேள்வி இருக்குதுல்ல, கேள்வி இருந்ததுன்னா விளங்கினா கேள்வி வராது பார்த்தீங்களா? நீங்க விளங்கின பிறகு இங்க விசாரிச்சுட்டு இருக்க மாட்டீங்களா? நீங்க ஊருக்கு போறீங்க, பாதை தெரிஞ்சு போச்சு, அதுக்கு பிறகு எப்படி போனோம் எப்படி போனோம்னு கேட்டுட்டா இருப்பீங்க.
நீங்க பாட்டு போயிட்டே இருப்பீங்களா? பாதை தெரிஞ்சிருச்சு, ஆனா பாதையில இருந்து பாதி வந்துருமா பயம். அந்த ஒரு நம்மள அறியாத இருக்கும், எல்லாமே வந்து வரத்தான் செய்யும். எல்லாத்தையுமே நீங்க கேள்வி கேட்டு நீங்க பதில் வாங்கிடுங்க. ஓகே ஓகே. ஐ மீன் சேஃபர் சைடு நம்ம எல்லாருமே யோசிக்கக்கூடிய விஷயம் தான். இல்ல அது கரெக்ட். நம்ம வந்து எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணா தான் நல்லது. நம்ம எதையுமே இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு நம்ம எதையுமே கொடுக்கலல்ல. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கன்னு சொல்றோம், ஃபாலோ பண்ணுங்கன்னு நம்ம ஒன்றையுமே கொடுக்கல. தெரியும் இப்ப இருந்தது கிடையாது. என்னைக்கோ ஒரு நாள் இருந்த மாதிரி ஆக்சுவலி அந்த விஞ்ஞானிகிட்ட கேட்ட அது அப்படிதான் சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் எனக்கு புரியுது, ஏன்னா லைட்டுடைய வெலாசிட்டி வந்து 3 lakhs per second, அதனால லைட்டுடைய வெலாசிட்டி வந்து ஃபாஸ்டா வந்துடும், அது எனக்கு புரியுது. ஆனா நட்சத்திரம் சொல்றீங்களா, அது எப்படியா? அது எனக்கு புரியலையா. நட்சத்திரம் படிச்சதுதான் சில நட்சத்திரங்கள்ல இருந்து புறப்பட்ட ஒளி வந்து என்ன பூமிக்கே வந்து சேரலன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் நான் படிச்சதுதான், படிச்ச தகவல் தான். அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, அதான் நட்சத்திரம் வந்து நமக்கு வந்து வழி வந்து சேராத அளவுல அவ்வளவு டிஸ்டன்டா இருக்கு. அப்ப வந்து இதுல நம்ம ஆகாயம் அந்த அளவுக்கு பெருசா இருக்குங்கிறது சொல்றோம். ஓ அப்படிங்களா, ஓகே ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். நான் வேணா சரவண ஐயாட்ட பேசுறேன். நம்பர் நோட் பண்றீங்களா மைதீன்? நம்பர் இருக்கு, நான் பேசுறேன். சரி, ஓகே 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 ஓகே. நன்றி மைதீன், உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் பாலச்சந்தர் அர்ஜுனன், அவங்க பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்றேன். நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க பாலச்சந்தர். வணக்கம் சார், நான் இங்க திருத்தன்ல இருந்து பேசுறேன் சார். ஓகே வாங்க. ஐயா வணக்கம். ஐயா புத்தகங்கள்லாம் இப்பதான் கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கிறேன் ஐயா. அதுல ஒரு ஒரு இடத்துல வந்து இந்த கான்சன்ட்ரேஷன் பத்தி நீங்க சொல்லும் போது, இப்போ பசங்க வந்து இப்ப விளையாட்டு இருக்காங்கன்னா அவங்கள அந்த கான்சன்ட்ரேஷன் படிக்கிறதுக்காக கொண்டு வர்றப்ப நீங்க கான்சன்ட்ரேஷன் மாத்து வந்து படிக்கணும், அங்க கவனம் செலுத்துன்னு சொல்றதை விட அந்த கான்சன்ட்ரேஷன் விடுவதற்கு கத்துக்கு தரணுன்ற மாதிரி ஒரு இது படிச்சேன் ஐயா. கான்சன்ட்ரேஷன் பண்றதுக்கு விட அது விடணும்ன்றதுன்றது அது எப்படி ஐயா? அது கொஞ்சம் எனக்கு ஒரு சந்தேகமா இருந்தது. கான்சன்ட்ரேஷன் விட நம்ம ஐயா எப்பவுமே நம்ம பண்ணி தானே பழக பண்ணிருக்கிறோம், நீங்க கான்சன்ட்ரேஷன் விட்டுணும்னு சொல்றீங்களா ஐயா? இல்ல பொதுவா வந்து மாதிரி கான்சன்ட்ரேஷன் இப்ப பாடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணணும், விளையாட்டுல கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலே கான்சன்ட்ரேஷனை இடமாத்த சொல்றோம், அவ்வளவுதான். இருந்து விட சொல்லி நம்ம சொல்லல. இப்ப நீங்க இப்ப நாம என்ன சொல்ல வரோம்னா கான்சன்ட்ரேஷன் வந்து விடுறத நம்ம சொல்றோம், அதுதான் லிபரேஷன் சொல்லி சொல்றோம். எங்கேயாவது ஒரு இடத்துல லாக் ஆகுறதுலாம் கான்சன்ட்ரேஷன், மைண்ட் வந்து எங்கேயாவது லாக் ஆச்சுன்னா அது கான்சன்ட்ரேஷன் சொல்றோம், அல்லது மனோலயம்னு சொல்றோம். அந்த மனோலயத்துல இருந்து விடக்கூடாததான் நம்ம லிபரேஷன் சொல்லி சொல்றோம். அது நீங்க மனோலயம்னா என்ன, மனோலய நாசம்னா என்னங்கிறத அது நீங்க மற்ற நம்ம நூல்கள்ல மற்றத படிச்சுக்கோங்க. இருக்கிறது நம்ம அதனால ஒண்ணும் இல்ல, கான்சன்ட்ரேஷன் விடுபடுறது இந்த இடத்துல இருந்து அங்க மாத்தணும் இங்க மாத்தணுங்கிறத விட ஒரு கான்சன்ட்ரேஷன் விடுபடுறது கரெக்டுங்கிற ஒரு மெசேஜ் மட்டும் கொடுத்துட்டா போதும், பிறகு அதை அவங்களா எப்படி பிக்கப் பண்றாங்களோ மெல்ல மெல்ல பிக்கப் பண்ணுவாங்க. அதான் கான்சன்ட்ரேஷன் விடுது நீ விடணும்னு ஜஸ்ட் நம்ம ஓரளவு சொன்னா போதுமா? அது அந்த சிச்சுவேஷன் எப்படி அவங்க பசங்களை கொண்டு வரணும்னு கேக்குறேன். இல்ல அது நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க, ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டு என்ன மாதிரி சொன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்க இது பண்ணுங்க. மொத்தத்துல ஒரு மெசேஜ் அவங்களுக்கு, ஏன்னா அவங்க வந்து கான்சன்ட்ரேஷன்ல இருந்தா தான் நல்லதுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எல்லாருமே கான்சன்ட்ரேஷன்ல தான் முக்கியத்துவம் கொடுத்து பேசுறதுனால கான்சன்ட்ரேஷன்ல இருந்து விடுபடுறது முக்கியம்ங்கிறது யாருமே சொல்லலை. அதனால அப்படி புது ஒரு கான்செப்டை நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு அறிமுகப்படுத்துறோம். அதனால இப்ப ரெண்டையுமே சேர்த்து கான்சன்ட்ரேஷனையும் சொல்லுங்க, கான்சன்ட்ரேஷன்ல இருந்து விடுபடுறதுன்னு ஒன்னு இருக்குங்கிறது மட்டுமா சொல்லுங்க, அது எப்படி போறதுன்னு கூட சொல்லாமண்டா.
ஓ அப்ப முதல்ல நாங்க புரிஞ்சுக்கணும் அதை கான்சன்ட்ரேஷன் விடுபடுறதுன்றத நாங்க புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். வணக்கம் எப்படி இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்கமா? நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கேன் ஐயா. எனக்கு நான் உங்களோட புக் உங்களை எனக்கு உங்களோட யூடியூப் புக்ஸ் எல்லாம் 2018ல கிடைச்சது. அதுக்கு பிறகு எனக்கு ஒரு கேள்வியுமே வருது. அப்ப நான் யோசிச்சு நான் மக்காயிட்டேன்னா இவங்க கேக்குறாங்க எல்லாரும் கேக்குறாங்க எனக்கு கேள்வியே வருது இல்ல. அப்ப இல்ல பிள்ளையா இல்லாடி புரிஞ்சுட்டேன் ஐயா. இல்ல அதாவது உங்களுக்கு புரியலன்னா தான் கேள்வி வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்குங்களா? அப்ப எனக்கு ஒரு ஆன்சர் வரும், அதையும் ஏத்துக்கொள்ளுங்க அதையும் விட்டுருங்க, அதுக்குள்ள எல்லா கேள்வியும் போயிரும். சண்டை கொஞ்சம் வரும், சில நேரம் என்ன அறியாம ஒரு 1 or 2 minutes even 5 minutes சண்டை வரும், அப்படியே போயிரும். அறியாம சண்டை போட்டு வேண்டியதான், அறிஞ்சு சண்டை அறிஞ்சோன்னா போயிருந்த சரி அதே முடிவம் போயிரும். Just a comment, yeah. Thank you. Okay. So, Nandri Vasimha madam, it's nice. Thank you. Meet pandra. Yeah, inga nariya WhatsApp la questions vandirukke, adu project pandren. Theriyudha ya? Theriyudhu. திருமதி பிரபா பிரான்ஸ், வணக்கம் ஐயா. ஞானத்திற்காக முயற்சித்த மனம் விடுதலைக்காக தன்னை அறியாமல் முயற்சிக்கும் பொழுது குழப்பம் அதிகரிக்கிறது, என்ன செய்வது என்றே புரியவில்லை, விளக்கவும் ஐயா, நன்றி. அதான் நீங்க அந்த குழப்பம் அதிகரிச்சுனாலே அப்ப தேவையில்லாம என்ன ஒண்ணு பண்றோம்னு புரிஞ்சுக்கிட்டு முயற்சி கைவிட்ட வேண்டியது அவ்வளவுதான். ஏன்னா அங்க வந்து விடுதலை வந்து நாம நம்ம முயற்சிக்கும் விடுதலைக்கும் சம்பந்தமே இல்லை, அதுவா இயங்கினாதான் அது விடுதலை. நாம் அதை இயக்கணும்னா விடுதலை கிடையாது, போராட்டம். அதனால நம்ம போராடுறோங்கிறது தெரிஞ்சதுனாலே நீங்க அதை விட்டுருங்க. அவ்வளோ நம்ம உங்களை அறியாம போராடிக்கணுங்க, அறிஞ்சதுக்கு அப்புறம் நிப்பாட்டிக்கணுங்க, அது எது இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி அதுவா இயங்க விட்டுற வேண்டியதுதான். மனசோ பிரச்சனையோ எல்லாமே அதுவா இயங்குற மாதிரி விட்டுட்டீங்கன்னா அது லிபரேஷன். நாம வந்து தெரிய வேண்டிய முயற்சி எல்லாமே ஞானம் அடைகிறதோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆறு வரைக்கும் தான் நம்முடைய முயற்சி. அண்டர்ஸ்டாண்டிங் ஆறுதுன்னா என்ன, எல்லாம் அதுவா இயங்குது, நமக்கு வேலை இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து மதியழகன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. இவங்க வந்து கொஞ்சம் ஒரு 5-6 questions கேட்டிருக்காங்க, 1 by 1 பாருங்கய்யா. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், எத்தகைய குற்றம் செய்தாலும் அவர்களை பிசிக்கலாத்தானே சிறை வைப்பார்கள், உள் சுதந்திரத்தை பாதிப்படைய செய்கின்றார்களோ, இதையும் கர்ம வினை என்று எடுத்துக்கொள்வதா? உங்களை குருவாக எண்ணி கேட்கிறேன், இந்த இக்கட்டிலிருந்து என்னை விடுவிக்க முடியுமா? இல்ல, இப்ப அதாவது சிறை வைக்கிறதுன்னா பிசிக்கலா தான் வைக்க முடியும், சைக்கலாஜிக்கலா சிறை வைக்க முடியாது. இப்ப நம்ம சைக்கலாஜிக்கலா என்னன்னு இப்ப நாம தான் நம்மளே சிறை வச்சுக்கிடுறோம். நாம சைக்கலாஜிக்கலா வந்து எதுலயாவது ஒரு கருத்துல இருக்கணும், எதையாவது ஒன்னா இப்ப பிடிச்சு வச்சுக்கணும்னு சொன்னா நாம அதான் நாம அதை பிடிக்கிறோம்னு நினைக்கிறது நம்மளை பிடிக்க வச்சிருவோம். அதனால நம்ம எந்த கருத்துலையுமே லாக் ஆகுறதுதான் சைக்கலாஜிக்கலா சிறை வைக்கிறதுங்கிறது. பிசிக்கலா வரும்போது இப்ப நம்ம வந்து உண்மையிலேயே நம்மளை வந்து ஜெயில போட்டாங்கன்னு சொன்னா மனசளவுலயே நமக்கு ஒரு வேதனை இருக்குதான். ஏன்னா செய்ய முடியாதெல்லாம் செய்ய முடியறதெல்லாம் செய்ய முடியாம போயிடும். சில ஏதோ ஒரு வகையில நம்ம ஒரு ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸ்ல இருந்துடுறோம். அப்படிலாம் இருக்கும்போது மனசு ஒரு வேதனையை கொடுக்கத்தான் செய்யும். அதுக்கு பிறகு மனசை சிறை வைக்கிறதுங்கிறது இல்லை. மனசை வந்து மனசு இது சுதந்திரம் அப்ப உண்மையிலையும் விட என்னன்னா வருத்தம் விட சுதந்திரமா தான் வருது. அவ்வளோதான்,
ஏதோ ஒருதான் சுதந்திரமா வருது. கஷ்டம் கஷ்டம் கூட வர்றதுக்கு சுதந்திரத்தை கொடுத்துருந்தாங்க. அதனால அங்க நம்ம எதையுமே ரெஸ்ட்ரிக்டடா எடுக்க வேண்டாம். அந்த சூழ்நிலையில அப்படித்தான் வரும். அதுவும் இயற்கை தானே எடுத்து. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்டிருக்காரு. அவரு சத்தியத்தை வாழ்வில் பரிசோதித்து பார்ப்பவர்களை சமூகம் ஏளனத்துடன் பார்க்கிறதே. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்று திருக்குறளில் கூறப்பட்டுள்ளது. சத்தியத்துக்கு அங்காவது மதிப்பு இருக்குமா ஐயா? அங்க என்ன போய் பார்க்கணும்? இல்ல, அவ்வுலகம்ங்கிறதே நம்மளுடைய சைக்கலாஜிக்கல் ஃபீல்டு தான். நம்ம சைக்கலாஜிக்கல்ங்கிறதே அவ்வுலகம் தான். பிசிக்கலா உள்ள ஒரு ரெகுலேஷன் வேற, சைக்கலாஜிக்கல். சைக்கலாஜிக்கலா நீங்க வந்து எல்லாத்தையும் ஃப்ரீயா விட்டுருங்க. சைக்கலாஜிக்கல் எல்லாத்தையுமே இயற்கை தானிட்டு எடுத்துக்கிட்டான்னா அங்க நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ரெகுலேட்டடா வைக்கணும்ங்கிறதே ஒண்ணுமே கிடையாது. சுதந்திரம் ஒண்ணுதான் சைக்கலாஜிக்கல். எல்லாத்துக்கும் சுதந்திரம் கொடுத்துருங்க. பிசிக்கலா ரெகுலேட் பண்ணுங்க. பிசிக்கலா ரெகுலேஷன் எந்த அளவுக்கு நம்ம பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. அதுல ஏதாவது பாடம் படிக்க முடிஞ்சுன்னா படிச்சுக்கிட்டு, ஏன்னா சிலதுகளுக்கு வரவேற்பு இல்லை, சிலதெல்லாம் இதா இருக்குன்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி சூழ்நிலை. இப்ப நீங்க ஒரு வியாபாரம் விற்கணும்னா என்ன மாதிரி பண்ணுனா விற்கணுங்கிறத இது பண்ணிட்டு பண்ணிக்கணும். அதுல என்னன்னா நம்ம தரப்புல ஒரு நியாய தரமா இருக்கணும். அதுக்காக நம்ம வந்து தடை செய்யப்பட்டதெல்லாம் விற்பேன்னு சொல்லி நிற்க கூடாது. அது எப்படி சாமர்த்தியமா விற்கிறது இதெல்லாம் சாமர்த்தியமா காட்டக்கூடாது. நம்ம நம்ம இதுல வந்து ஒரு நியாயம் இருக்கணும். நம்ம செயல்கள்ல நியாயம் இருந்ததுன்னா அதை நீங்க எப்படி செய்யணுமோ அந்த மறுபடி செய்யும். அவர்கிட்ட இருந்து இந்த மூணு கேள்வி இருக்கேன். இப்போ இங்க ரெண்டு கேள்வி ஜோடியா இருக்கேன், ஒன்னு ஒன்னா படிக்கிறேன். கேள்வி நம்பர் 3. வாழ்க்கை சுமையாக இருக்கிறது என்றால் இறைவன் தானே ஆறுதல் அளிக்க வேண்டும். கடவுளே கல்மனதுடன் இருந்தால் எங்களை போன்றவர்கள் எங்கே செல்வது? அதாவது ஒரு கான்செப்ட் படி என்னன்னா, இங்க இறைவனை தவிர வேற யாருமே கிடையாதுங்கிறது தான். எல்லாருமே இறைவன் தான். நீங்களுமே இறைவனுடைய இன்னொரு அம்சம் தான். அது அதனால இறைவனே உங்க வடிவத்துல இருக்கிறது இறைவன் தான். அதனால நீங்களும் இறைவன் தான். யாரோ இன்னொரு சக்தி வந்து உங்களை இது பண்ணணும்ங்கிற மாதிரி சில நிர்வாகத்துக்காக சில அம்சங்களை வச்சிருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் பேசிக்கலா வந்து சர்வம் பிரம்மமயம்னு சொல்ற மாதிரி எல்லாமே இறை அம்சம் தான். நீங்களும் இறைவனுடைய அம்சம் தான். நீங்க இறைவனே நீங்க கஷ்டப்பட்டுட்டீங்கன்னா இறைவனே கஷ்டப்படுற மாதிரி தான். அது யாரோ ஒருத்தரை இன்னொருத்தரை கஷ்டப்படுத்துறதுங்கிறது இல்லை. நீங்களே உங்களுடைய இதை நீங்க கஷ்டப்பட்டதும் நீங்க நீங்க தான் பொறுப்பு. அதுல இருந்து விடுபடுறதுக்கு நீங்க தான் பொறுப்புங்கிற மாதிரி உங்களுக்கு நீங்களே டோட்டலா ஆகிடுங்க. ஓகே, மத்தியில அவரோட க்வெஸ்சனுக்கு பிரேக். இங்க சிவகுமார்ங்கிறவர் இங்க வந்திருக்காங்க, அன்மியூட் பண்றேன். சிவகுமார், உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், வாங்க. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு வாங்க. எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. ஐயா வணக்கம். ஐயா, நான் சிவகுமார், சென்னையில இருந்து பேசுறேன். மனசு முழு சுதந்திரமா விடுறதுதான் ஞானம். ஓகேங்களா? இங்க அடையறதுக்கு எதுவுமே இல்ல, விடுதலைதான் நானும் சொல்லிட்டு வாங்க. இப்போ நம்ம பழக்கத்துல சில இடத்துல போய் நம்ம தியானம் பண்ண பண்ணி அது ஒரு பழக்கமாவே ஆயிடுச்சு. ஆக்சுவலா ஒரு தியானன்றதே ஒரு டெம்பரரி சோர்ஸ் தான். ஆக்சுவலா அந்த நேரத்துக்கு சரவணன் சார் கூட சொல்லி ஒரு வெயில் இருந்த ஒரு ஏசி மாதிரி தான் அந்த நேரத்துக்கு நமக்கு ஒரு ஆறுதலுக்கு தான் தியானம். இருந்தாலும் இந்த பழக்கத்துல நம்ம அந்த தியானத்தை கொஞ்சம் இதை பண்ணா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுதுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு இருக்கு ஆக்சுவலா. ஆனா இந்த புரிதலுக்கு அப்புறம் கூட இந்த தியானம் பண்ணணும் வந்து இந்த தியானத்தினால இந்த மனசோட முழு சுதந்திரத்தை கட்டுப்படுத்துறோமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இந்த தியானம் பண்றதே இந்த முழு சுதந்திரத்தை மனசை போய் மனசுக்கு ஒரு முழுக்கு போடுறோமோ, முழு சுதந்திரமான மனசுக்கு ஒரு முழுக்கு போடுறோமோ அப்படின்ற ஒரு முரண்பாடான வருது. இல்ல, அது உங்களுக்கு அப்படி வந்ததுன்னா விட்டுருங்க. அது பண்ணாலும் பண்ணிக்கிடலாம்னா பண்ணிக்கிடுங்க. அது நீங்க தான் இல்ல. இந்த புரிதலுக்கு அப்புறம் தியானம் பண்ணுவாங்களா? அப்படி தியானம் பண்றவங்க எல்லாம் இந்த புரிதலை சரியா புரிஞ்சுக்கலையா அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்ல, நீங்க தியானம் பண்றதோட நோக்கமே மனசு ஏதோ ஒரு வகையில நல்ல நிலையில வைக்கிறதுங்கிற நோக்கம் தானே. நம்ம வந்து நம்ம இங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா மனசு சுதந்திரமா விட்டுறதுதான் கரெக்ட்னு எடுத்துக்கிடுறோம். அப்படி இருக்கும் பொழுது அதுவே ஒரு நல்ல முறையில அதுவே ஒரு நல்ல நிலைக்கு தான் போகுது. இருந்தாலும் நமக்கு வந்து இதை பண்றதுனால ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம புரிய வேண்டியதையும் புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க இப்படி செஞ்சாலும் தப்பு கிடையாது. சரி, ஓகே, நன்றி சிவகுமார். உங்களை மீட் பண்றேன். அங்க இருக்கிற கேள்வியை கண்டினியூ பண்ணிடுறேன். வந்து க்வெஸ்சன் நம்பர் 4 கீழே இருக்கிறது.
பிறவாமை வரம் வேண்டும் என பட்டினத்தார் புலம்பியது ஏன் என்று இப்போதுதான் புரிகிறது. மீண்டும் ஒரு கருப்பையில் குடிகொள்ளாதிருக்க என்ன செய்ய வேண்டும் ஐயா? இல்ல இப்ப நீங்க அதை நம்ம என்ன சொல்லணும்னா, நீங்க ஞானம் அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்க இஷ்டப்பட்டா பிறந்துக்கிடலாம், இல்லைன்னா பிறக்காம இருந்துக்கிடலாம். ஆனா பொதுவா என்ன சொன்னா, பிறப்பு ஒரு ஞானி வந்து பிறக்கணும்னு சொன்னா உண்மையிலேயே நீங்க பிறக்காம என்ன பண்ண போறீங்க, வேற ஏதாவது வேலை வச்சிருக்கீங்களா? அதனால நமக்கு வந்து ஏதாவது வேலை இருந்தா பிறந்தாதான் நமக்கு ஏதாவது வேலை இருக்கும். இப்ப ஞானிகளா இருக்கிறவங்க கூட ஏதாவது நல்ல காரியங்களை பண்ணுவோமே நீட்டு சொல்லி கூட பிறக்கிறதுக்கு ஒரு பிறகு வாய்ப்பு. பட்டினத்தார் என்ன கான்செப்ட்ல சொன்னாருங்கிறது நமக்கு தெரியல. பொதுவா ஜெனரலாவே நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க, நான் பிறகு பிறப்பு இல்லாத நல்ல வேணும்னு சொல்லி. பிறப்பு இல்லாம என்ன பண்ண போறீங்கிற கேள்வி கேட்டானா என்ன பொருள் சொல்லுவீங்கிறதையும் பாருங்க. ஏன்னா உண்மையிலே வந்து நம்ம நிறைய பேர் வந்து இப்போ பிறக்க வேண்டான்னு நினைப்பாங்க. அப்புறம் பாடி விட்டு வெளியே போன பிறகு எனக்கு தான் முதல் பிறவி, எனக்கு தான் வேணும்னு நினைப்பாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையான ஒரு என்ஜாய்மெண்ட் வேணும், ஏதாவது ஒரு லைவ்லினஸ் வேணும்னு சொல்லி சொன்னா உடலோட இருந்துதான் அவங்க பழகிருப்பாங்க. அதனால அந்த உடலோட இருக்கணுங்கிற விருப்பம் தான் இருந்துட்டு இருக்கும். அதனால இப்போன்னா பிற உடலோட இருக்கும் பொழுது உடல் இல்லாம இருக்கலாம்னு நினைக்கலாம், பிற உடலை விட்டு போன பிறகு உடல் வேணுங்கிற டிமாண்ட் வந்துடும். ஞானிக்கு வந்து அந்த பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க வந்து இன்பத்துக்காக பிறக்கிறது இல்லை. அவங்க வந்து சரி ஏதோ பிறந்தா ஏதோ நல்லது பண்ணலாங்கிறதுக்காக, ஒரு பொது நன்மைக்காக பிறக்கிறதுனால அவங்க பிறந்துக்குவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் செந்தில் ஃப்ரம் சென்னை அன்மீட் பண்றான். செந்தில் வாங்க நீங்க. சார் தேங்க்ஸ் பாபுலா சார், தேங்க் யூ. வாங்க ஐயா, வெயிட் பண்றாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். செந்தில், செந்தில் ஃப்ரம் சென்னை. சென்னையில எங்க இருந்து பேசுறீங்க? நான் வந்து சாலையூர் சார், சாலையூர் ஐயா. ஓகே. ஸோ க்வெஸ்சன் வந்து, இப்போ தாட்ஸ் நிறையா வருதுங்க ஐயா, அதில் வந்துட்டு நமக்கு தேவையில்லாத தாட்ஸ் அது வந்து ஓகே ஹேண்டில் பண்ண முடியுது. இப்போ வந்து அறிவை யூஸ் பண்ணும், சில தாட்ஸுக்கு வந்து நான் அறிவை யூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன். ஸோ இதில் வந்துட்டு ஒரு சின்ன இஷ்யூ தான், நான் அது வந்து அறிவை யூஸ் பண்ணி அது எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது, அது வந்து வித்தின் ஒரு 1 or 2 hours அதுக்குள்ள சொல்யூஷன் கிடைச்சிடும், இல்லை திடீர்னு கூட எனக்கு கிடைச்சிடும், அதனா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு சில இது வந்து ரொம்ப யோசிக்கணும், ரொம்ப யோசிச்சு பண்ணணும், ஏன்னா சைடு இம்பாக்டு சைடு இதெல்லாம் வந்து நிறையா இருக்கும். அதனால அது வந்து டிசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து இது வந்து ஒரு நாளோ ரெண்டு நாளோ எப்படி வேணா ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அது வந்து கொஞ்சம் அந்த இது டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது, ஒரு 2 days ஆகுதுன்னு வச்சுக்கிட்டேன். அந்த மாதிரியான சமயத்துல அடிக்கடி அது வந்துட்டு ஓகே நான் அந்த சொல்யூஷன் ஓகே இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, அல்லது இப்ப தூங்கிட்டு இருக்கோம் திடீர்னு எந்திரிச்சிடறோம், எந்திரிச்சோடனே அந்த இது வருது ஓகே இதை எப்படி யூஸ் பண்ணி பண்ணா அப்படி கிடைக்குமா இப்படி கிடைக்குமா, அதாவது அங்க வந்து நான் என்னோட மனசுக்குள்ள நான் போட்டு இது பண்ணிக்கிட்டேன், ஆனா அந்த சொல்யூஷன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல திங்க் பண்றதுல வந்து ஈவன் மத்த வேலையில ஏதாவது இருக்கிறப்ப கூட அந்த இது வந்துருது, அல்லது தூங்கி எந்திரிச்சோடனே அதான் தூங்குற போது பிரச்சனை இல்லை, பட் ஏதாவது நடுவில் எந்திரிக்கிறோம் அப்படின்னா அப்ப அந்த இது வருது. ஸோ அது அப்படிதான் இருக்குமாயா? இல்ல அதான் இப்ப அதாவது எப்படின்னா, இப்ப நீங்க சிந்திக்கிறதுமே கூட ஒரு ப்ராப்ளத்தை நீங்க சிந்திக்கிறா இருந்தா நீங்களா சஜஷன் பண்றது இல்லை. நீங்க என்னன்னு சொன்னா அதை நீங்க உங்க மைண்ட்ல எடுத்துக்கிட்டதுனால உங்களை அறியாம அது உங்களுக்குள்ள இருந்து ஆன்சர் வந்துகிட்டே இருக்கும். உங்களை அறியாம உங்களுக்குள்ள இருந்து ஆன்சர் வர்றதுதான் உங்களுக்கு வழி நடத்துற மாதிரி இருக்கும். நீங்களே வந்து ஒரு இதுவா அதுவான்னு சொல்லி மாத்தி மாத்தி பண்ணீங்கன்னா அது வந்து ரொம்ப ப்ரொமோட் ஆகிற மாதிரி ஆகாது. அது எங்கேயோ ஒரு மாதிரி ஸ்ட்ரக்கப் ஆகி நீங்க அதுக்கு மேல என்ன பண்ணணும்னு தெரியாம நீங்க ஸ்ட்ரக்கப் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்க அதை மனசுக்குள்ள எடுத்துக்கிடுங்க, உங்களை அறியாம தாட்டு வந்து அதுக்கு வழிகாட்டுற மாதிரி வச்சுக்கலாம், அப்படின்னா தான் உங்களுக்கு அது வழிகாட்டும். ஓகே ஓகே. அப்ப அப்ப நான் இப்போ இந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் அப்ப அந்த சமயத்துல வர்றதுங்கிறது வரதான் செய்யும் ஏத்துக்கணுங்களாயா? இல்ல என்னோட ஏதாவது ஐடியாக்கள் வந்துட்டு இருக்குன்னா அது நீங்க என்னன்னா அந்த என்ன ப்ராப்ளம்ங்கிறத நீங்க மனசுல உள்வாங்கிடுங்க. அப்புறம் அதுக்கு பிறகு ஒன்னா வர்றத வந்து நீங்க உங்களுக்கு ரெலவெண்டா இருந்தா எடுத்துக்கிடுங்க, நான் எடுக்காம விட்டுருங்க. ஓகே ஓகே. Okay, yeah, thank you. Sorry. Okay.
ஓகே செந்தில் உங்களை மியூட் பண்றேன் மேனகா அவங்க வந்திருக்காங்க மேனகா உங்களை அன்மியூட் பண்றேன் ஐ திங்க் ஃப்ரம் சென்னை ஐ திங்க் ஐயா மேனகா மேனகா ஃப்ரம் சென்னை மடிப்பாக்கத்துல இருக்கேன் டாபிக் வந்து ஞானத்திற்கு முயற்சி தேவை விடுதலைக்கு முயற்சியே தடை அப்படின்ற மாதிரி இன்னைக்கு டாபிக் இதுல வந்து எனக்கு ஒரு சின்ன க்வெஸ்சன் இப்ப ஞானத்திற்கு முயற்சி தேவை அப்படின்னா அப்ப நம்ம இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து இன்னும் முயற்சி செய்துகிட்டே இருக்கணுமா இல்ல நீங்க தெரியற வரைக்கும் முயற்சி பண்ணணும் அதோட முயற்சி முடிஞ்சு போயிருது நீங்க ஒரு ஊருக்கு போற வரைக்கும் பிரயாணம் பண்ணிட்டு தானே இருக்கணும் போராடிட்டுதான் இருக்கிறாங்க தெரிஞ்சதுனால அப்போ நான் அது வரைக்கும் வந்து ஏதாவது உங்களோட புத்தகத்தை படிச்சு அந்த உள்வாங்கறத நான் வாங்கிக்கிட்டே இருக்கோம் அந்த பயணம் முடியற வரைக்கும் நான் அதை உள்வாங்கறத வாங்கிக்கிட்டே இருக்கோம் அதாவது புத்தகத்துல நீங்க விளங்கிடணும் உங்களுக்கு சைக்கலாஜிக்கலா உங்களுக்கு ஒரு வேலையுமே இல்ல நிட்டு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த மனசு அதுவா ஏங்க உண்மையில அதுவா தான் இயங்கிட்டு இருக்கு நாம ஏதோ வரைக்கும் அது இப்படி இயங்கினா பரவாயில்லையே அப்படி இயங்கினா பரவாயில்லையேன்னு சொல்லி ஏன்னா நமக்கு வந்து சாதகமாவும் இயங்கும் பாதகமாவும் இயங்குது பாத்தீங்களா உங்களுக்கு மகிழ்ச்சியான அனுபவமே ஏற்படும் வருத்தத்தை கொடுக்கக்கூடியது டென்ஷன் ஆகிற மாதிரி எல்லாம் வரும் பொழுது இப்படி நமக்கு டென்ஷன் வரலாமே நீங்க வரலாமான்னு நீங்க ஒரு கேள்வி எழுப்புனீங்கன்னு சொன்னா இப்படி நீங்க ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய வந்துடும் அது இயற்கை மாசத்துல நமக்கு நெகட்டிவா வர்றது கூட இயற்கை தான் முடிவுக்கு நீங்க வர்ற வரைக்கும் நீங்க இன்னும் கொஞ்சம் படிக்க தான் வேண்டியிருக்கும் இந்த முடிவுக்கு வந்துட்டு படிப்ப நிப்பாட்டிடலாம் சரிங்கய்யா அப்புறம் எனக்கு இன்னும் ஒரு கேள்வி ஐயா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த ஒரு ஒரு கால் இதுல நீங்க சொன்னீங்க நம்ம தான் பரம்பொருள் அப்படின்ற மாதிரி சொல்ல வந்தீங்க நான் அனுஷ்டான ஆன்மீகம் புத்தகம் படிக்கும் போதும் அதுல வந்து இததான் சொல்ல வந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது அத பத்தி கொஞ்சம் எனக்கு சொல்ல முடியுமா இல்ல அது வந்து நம்ம ஒரு ஒரு ஐடியா ஒரு கருத்தா வச்சுக்கிறதுக்கு தானே ஒரு கருத்தா வச்சுக்கிறதுக்காக நம்ம இது பண்றோம் ஏன்னா அவங்க வந்து யாரோ ஒருத்தர் நம்மள வந்து டார்ச்சர் பண்றாங்க கொடுமைப்படுத்துறாங்க நிட்டு எடுக்கிறதோட இறைவனே எல்லாமாவும் இருந்து செயல்படுறாருங்கிற ஒரு கருத்தை எடுத்துட்டீங்கன்னு சொன்னா ஒரு தேவையில்லாத மனக்குழப்பம் நீங்கிறோம் ஏன்னா இந்த கருத்தை சாஸ்திரங்களும் சொல்லுது எல்லாமே இறைவன் தான் செயல்படுறான் இறைவனே மனிதனா இருந்து செயல்படுறது இறைவன் தான் அந்த குரூப்ல ஒரு க்வெஸ்சன் லாஸ்ட் இருக்கியா அவங்க மதியழகன்ங்கிறவங்க கேட்டிருக்காங்க கேள்வி வந்து இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவது தானே வாழ்க்கை துன்பமே வரிசை கட்டி நின்றால் காலையில் கண்விழிக்க தோன்றுமா ஐயா கர்மாஸ் தியரி எங்களை போன்றவர்களுக்கு மட்டும்தானா இல்ல எப்படினாலுமே வெளியே உள்ளது வந்து பிரச்சனை துன்பம்னு சொல்லி சொன்னா அது மனோரீதியான அம்சம் நீங்க மனோரீதியான அம்சத்துல வந்து நீங்க மனச துன்பத்தையும் நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னா அது உங்களை தொந்தரவு பண்ணாது அது அப்படி தொந்தரவு பண்ணிச்சுனாலும் அது கொஞ்சம் உங்களுடைய அது உங்களை தாங்கக்கூடிய அளவில் உள்ள தொந்தரவு தான் இருக்கும் அது பிசிக்கலா உள்ளதுல நம்ம என்ன சரி பண்ணணுமோ பண்ணணும் சைக்கலாஜிக்கலா நம்மளை வந்து அமைதியா வச்சுக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணக்கூடாது உங்களை நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கணும் நீங்க மனசளவுல ஃப்ரீ ஆயிட்டீங்கனாலே புறச்செயல்கள் எல்லாமே ரொம்ப சுலபமா நீங்க ஹேண்டில் பண்ற அளவுக்கு வந்துடலாம் நெக்ஸ்ட் கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க
கேலக்சி G7 பிரைம் உங்க மெஷின் பேர் அப்படியே வந்திருக்கு. உங்க பேரு ஊர் ரெண்டையும் சேர்த்து சொல்லிடுங்க. அன்மியூட் பண்ணிக்கங்க நீங்க. கேலக்சிங்கிறவங்க அன்மியூட், நீங்க அன்மியூட் பண்ணிக்கீங்க. இல்ல அவருக்கு ஏதோ சம் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் இன்னொருத்தர் கொடுத்திருக்காரு சிதேஸ்வரன் அப்படின்னு. சிதேஸ்வரன் உங்களை நான் அன்மியூட் பண்றேன், நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிடுங்க. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கம். நான் ஈரோட்ல இருந்து பேசுறேங்க ஐயா. என் பேர் சிதேஸ்வரன். புத்தகங்கள்லாம் படிச்சு படித்த உடனேயே ஒரு மனதுக்கு ஒரு ஆறுதல் கிடைச்சதுங்க, புரிந்து கொள்ள முடிஞ்சது, எளிமையா புரிஞ்சு கொள்ள முடிஞ்சதுங்க. இப்போ நீங்க பேசுற அந்த வார்த்தைகள் எல்லாமே எங்களுக்கு எளிமையா புரியுது. பட்டு வாழ்வினுடைய நோக்கம்னு ஏதாவது இருக்குதுங்களாங்க ஐயா? இந்த பிறவிக்கு நோக்கம் இருக்குதுங்களா? இப்ப நீங்க அடைஞ்சுடைய நோக்கம்ங்கிறது வந்து நீங்க வந்து யோகிக் பவர் மூலமா நீங்க என்ன நோக்கத்துக்கு வந்தீங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முயற்சி பண்ணுவாங்க. இப்ப என்ன சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்களோ இந்த சூழ்நிலையில உங்களால முடிஞ்ச நல்லத, ஏன்னா எல்லாருமே நல்லதை செய்யணும் நல்லது நினைக்கணும் அந்த ஒரு எண்ணத்துல இருந்து உங்களுக்கு முடிஞ்ச, அதுக்காக எல்லாத்தையும் நீங்க சாதிக்க முடியாது, உங்களுக்கு கெப்பாசிட்டி தகுந்த நல்லதை செய்யுங்க. உங்களுடைய இது நீங்க பாத்தீங்கன்னா உங்களை சுத்தி எப்படி இருக்கிறாங்கிறத பாருங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்னு பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு முறை நீங்க உங்க குடும்பத்திலேயே எல்லாரையுமே நல்லா வச்சுக்கிட்டதுக்கு முயற்சி பண்ணுங்க. பிறகு உங்க அடுத்த கட்டத்துக்கு வாங்க. முடிஞ்ச அளவுல நீங்க எல்லா இடத்துலயுமே ஒரு ஒரு நல்ல தன்மையில நீங்க இருக்கிறதுக்கு பண்ணீங்கனாலே அதுதான் இப்ப நமக்கு, இப்ப நம்ம கையில உள்ளது அதுதான். நம்ம ஏன் பிறந்தோம் எதுக்கு பிறந்தோம்னா அது பதில் சொல்றது யார் பதில் சொல்றது? அதனால சொல்லணும்னா கர்மாவால வந்திருக்கோம்னு சொல்லுவோம். கர்மாவால விட வந்துட்டு போட்டோம், அதனால ஒண்ணும் தப்பு இல்லை. இப்ப நம்ம வந்திருக்கோம், வந்ததை நல்ல முறையில செயல்படுத்துவோம். அந்த மாதிரி சேவைன்னு கூட அது வச்சுக்கலாங்களா? நல்லது நல்லது பண்றத நாலு பேருக்கு நல்லது. இல்ல சேவைங்கிறது கூட அது அடிஷனலா பண்றது, நீங்க உங்க கடமையை செய்யறதுங்கிற மாதிரி வச்சுட்டாலே. நன்றிங்க நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்த்து சந்தோஷங்க ஐயா. ஓகே ஓகே சத்தீஸ்வரன், உங்களை மீட் பண்றேன், வாங்க ரெகுலரா. நெக்ஸ்ட் கேலக்சி உங்களை அன்மீட் பண்றேன், நீங்க அன்மீட் பண்ணுங்க. இன்னொரு தடவை கேலக்சில இருக்கிறனால பூமிக்கு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இல்ல கிருஷ்ணவேணி போல இருக்காங்க, இப்ப பேர் போட்டிருக்காங்க. கிருஷ்ணவேணி நீங்க அன்மியூட் பண்ணிக்கங்க. அது கீழே வந்து உங்களுக்கு அந்த மைக் இருக்கும், அந்த மைக் டச் பண்ணி விட்டீங்கன்னா ஓபன் ஆயிடுங்க. பேர்லாம் எழுதுனாங்க பட். ஹலோ, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க நீங்க? சார் நான் எம் கிருஷ்ணவேணி ஃப்ரம் சென்னை சார். ஆனாலும் எனக்கு வரக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நிறைய வருது ஐயா. நான் வந்து ஐயா சொல்லியிருக்காங்க நம்ம வந்து அகத்தை வந்து எதுவுமே பார்க்க கூடாது, புறத்துல மட்டும்தான் எனக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னு நான் வந்து அடிக்கடி எனக்கு சொல்லிக்க வேண்டியிருக்கு. அப்படி இல்லைன்னா அந்த நெகட்டிவ் தாட்ஸ் மட்டுமே தான் என்னை வந்து இது பண்ணிக்கிற மாதிரி இருக்கு, ஆள்ற மாதிரி இருக்கு. ஸோ இப்படி எனக்கு அது அது இருக்கிறதுனால எனக்கு நைட்டு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ உடம்புல ஒரு ஷிவரிங் இருக்கு. அதுக்கப்புறம் நான் திருப்பி உங்களோட யூடியூப்ஸோ ஏதோ சத்சங்கோ நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் திருப்பி நான் வந்து நார்மல் ஆகுறேன். இது வந்து நான் எப்படி புரிஞ்சிருக்கேன் என்னன்னு எனக்கே ஒரு குழப்பம் ஆயிடுச்சு ஐயா. உங்களோட படிக்கும் போது நல்லா தெளிவா இருக்கேன் நான் வந்து. ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் வரதான் செய்யும், நம்ம அதை ஹேண்டில் பண்ணக்கூடாது, அதை அப்படியே விட்டுறணும் நம்ம வந்து. ஸோ அதுவே ஃப்ளோல போயிடும் அப்படிங்கிற நாலேஜ் எல்லாம் எனக்கு இருக்கு அதை படிக்கும் போது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வரைக்கும் நான் அதனோட இதுல இருக்கேன், நல்லா இருக்கு எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி நான் இந்த தாட்ஸை பத்தி திருப்பி திருப்பி திங்க் பண்ணும் போது நான் திருப்பி வந்து எனக்கு அந்த எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, அந்த தாட்ஸ் மட்டும்தான் என்ன ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு இது இருக்கு ஐயா. என்ன செயல் இருக்கோ அந்த செயல ஈடுபடுங்க. இது இப்படிதான் வரும், நல்ல பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி வந்துட்டு இருக்கோம்ங்கிற மாதிரி இது பண்ணிடுங்க. அந்த மாதிரி வரும்போது நான் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேன், புரிஞ்ச மாதிரி இருக்கு.
அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தாட்ஸ் தான் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கே தவிர நான் என்ன புரிஞ்சுட்டேனோ அது வந்து அந்த இடத்துல எனக்கு யூஸ் ஆகாம இல்ல. நீங்க புரிஞ்சுகிட்டத கூட உங்களுக்கு ரொம்ப மொத்தத்துல வந்து நீங்க புரிஞ்சுகிட்டு எதையுமே சுமக்க வேண்டாம். புரிஞ்சத கூட புரிஞ்சதையும் கூட கீழே வச்சிருங்க. நீங்க எதையுமே தூக்கி மனசளவுல எதையுமே தூக்கி சம்மந்துட்டு இருக்க வேண்டாம். அது என்ன வேணாலும் வந்துட்டு மாட்டேன்ட்டு விட்டுட்டு எல்லாத்துக்கும் சுதந்திரம் கொடுக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு மட்டும் வந்துருங்க. அது மனசளவுலாம் சுதந்திரமா எங்கிட்டு போட்டு விட்டுருங்க. அதெல்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக்கு. நீங்க உங்க கவனம் வந்து என்ன செயல் இருக்கோ அதுல மட்டும் நீங்க செயல்படுறது. நோட் பண்ணிக்கங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்றேன். ஓகே ஐயா. நோட் பண்ணிட்டேன் ஐயா. சரி, நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ வெரி மச். ஓகே சார், சீக்கிரம் வெளிய வந்துருவீங்க. ஓகே ஓகே ஐயா, தேங்க் யூ. மியூட். சோ நெக்ஸ்ட் கேள்விகள் யாராவது கேட்க விரும்புறவங்க, டாக்டர் ராஜன் வந்திருந்தாங்களே, கட் ஆயிடுச்சா? ரொம்ப நன்றி ஐயா. நான் உங்க புரிதலும் உங்க புக்ஸையும் படிச்சு ஐயாக்குள்ள இதையும் கேட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. யாருமே சொல்லி கொடுக்காதது, யாருக்குமே புரியாதது ஐயா ஒண்ணு சொல்லி தந்து கூட தந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி ஐயா. இதை வச்சு நிறைய காரியங்கள் எனக்கு இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு வேற உள்ள இதில் கஷ்டமா நான் புரிஞ்சது என்னன்னா, வேற உள்ள இதில் ஒரு பெரிய ஒரு மாயையை காட்டுறதுனால அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கஷ்டமா இருக்குது. ஐயா பண்ணக்கூடிய இது சொல்லக்கூடியது வந்து சிம்பிள், அது வந்து இதுதான் வாழ்க்கை, அதை சொல்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்த ஐயா. அதே மாதிரி எனக்கு இந்த மெடிக்கல்ல வந்து ஒரு நாள் ஐயா, ஒரு நாள் காலையில வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் மீன்ஸ் சில விஷயங்களை நான் தெரியணும்னு வச்சிருந்தேன். அந்த தெரியக்கூடிய இது வந்து ஒரு நாள் காலையில நான் எழும்பி இருக்கும்போது ரொம்ப ஈஸியா எனக்கு எல்லாம் புரிஞ்சது கொஞ்சம் எழுதி வச்சேன். அது ரொம்ப நேச்சுரலா உள்ள மெக்கானிசம் வந்து, பாடி ஃபங்க்ஷன்ல நேச்சுரலா உள்ள மெக்கானிசம் வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு ஐயா. என் மனசுக்குள்ள வந்துட்டே இருந்துச்சு, நான் எழுதி வச்சிருந்தேன். பட் அதை அடுத்த நாள் அதே மாதிரி இல்லை. அதுக்கு நான் என்ன ஐயா பண்ணணும், என்ன ப்ராக்டிஸ் பண்ணா எனக்கு அதை ஒரு ஒரு அதாவது ஒரு கோர் பண்ணி கொண்டு வர ஒரு மெக்கானிசத்துக்கு நான் ட்ரை பண்றேன் அதை. பட் எனக்கு அதை எப்படி ஐயா கோர் பண்ணி கொண்டு வரது? இப்ப நீங்க இப்ப ஏற்கனவே வந்தது கூட நீங்க முயற்சி பண்ணி கொண்டு வந்தது இல்ல, அதுவா தானே வந்தது. அதனால நீங்க ஆனா உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா அது உங்களுக்குள்ள ஏதோ ஒரு வகையில உங்க கேள்வி எழுப்பியிருப்பீங்க பாத்தீங்களா. அந்த கேள்விதான் உள்ள இருந்து பதில் வரும். அதனால நீங்க ஏதாவது கேள்வி வந்ததுன்னா அந்த கேள்வி மட்டும் நீங்க மனசுல ஒரு கேள்வி மட்டும் வச்சுக்கிடுங்க. வச்சுக்கிட்டு நீங்க அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். என்ன அறியாம எனக்குள்ள நிறைய ஆன்சர்ஸ் வந்துட்டே இருக்குது. அப்ப அந்த ஆன்சர்ஸ் நான் குவெஸ்டின் எழுதி எழுதி ஆன்சரை நான் இது பண்ண இது பண்ண எனக்கு வந்துட்டே இருந்துச்சு. இன்னைக்கு அது மாதிரி இல்ல, அதனால ஒரு இது கேட்டேன் ஐயா. பட் இருந்தாலும் அதை நம்ம வந்து நீங்க கேள்வியை மட்டும் எழுப்புறத விட முப்பாட்டிக்கிடுங்க, பதிலுக்கு நீங்க உழைக்க வேண்டாம். அறியாமலே வந்துடும் வரும்போது வரட்டும். கேள்வி மட்டும் என்னங்கிற கேள்வியை நீங்க ரைஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த கேள்வியும் திருப்பி திருப்பி ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம். அதோட ரைஸ் பண்ணிட்டு விட்டுட்டா போதும். சரி சரி ஐயா, நன்றி ஐயா. ஐயா ஆசீர்வாதம் வேணும். பட் ரொம்ப நன்றி ஐயா. இந்த உலகத்துல நிறைய பேர் என்னெல்லாமோ செய்து எவ்வளவோ காசு வாங்கி ஒவ்வொரு காரியம் சொல்லி கொடுக்குறாங்க ஐயா. ஃப்ரீயா வெபினார் வச்சு ஃப்ரீயா எல்லாருக்குமே மனசை பத்தியும் அதுக்குள்ள இதை பத்தியும் சொல்லி விடுங்க. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. ஓகே, தேங்க்யூ ராஜன். டாக்டர் நான் உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் மீனாட்சி வந்திருக்காங்க. மீனாட்சி அன்மீட் பண்றேன். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க சொல்லிடுங்க. மீனாட்சி ஆர்கனைசேஷன்ல வேலை செய்யும் போது புறம் சம்பந்தமா எப்படி இருக்கணும் நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. அகத்தை எப்படி வச்சுக்கணும், புறத்துக்கு மட்டும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து புத்தி பூர்வமா அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வேலைகளை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஒரு ஆன்மீக ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணும் போது
ஒரு சமீபிக்கோ இல்ல ஒரு இதுக்கோ சொல்லும் போது நம்மள அதுல நீங்க இதுக்கு வேலை செய்யும் போது உங்களுக்கு தானாவே உங்களுக்கு என்லைட்டன்மெண்ட் கிடைக்கும் இல்ல உங்க கர்மா எல்லாம் கம்மி ஆகும் அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு ஒரு ஹோப் கொடுக்கறாங்க சில. இப்ப நம்ம அதுல வேலை செய்யும் போது அதுல சர்வீஸ் செய்யும் போது நம்ம மைண்ட் எப்படியே வச்சுக்கணும், ஏன்னா அதுலயும் நம்மள மாதிரி இருக்கிறவங்க தான் வேலை செய்யறாங்க, அவங்களோட நமக்கு ஒத்து போக மாட்டேங்குது, நமக்கு நிறைய மன உளைச்சு. ஆனா அதே சமயத்துல நம்ம வந்து அந்த அதனுடைய அந்த டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணிதான் நம்ம மனசுக்குள்ளேயே அவங்கள திட்டவும் முடியாம சகிச்சுட்டு வேலை செய்யற மாதிரி ஆயிடுது, விச் இஸ் அகேன்ஸ்ட் அவர் நேச்சர் மாதிரி ஆயிடுது. அப்ப என்னன்னா நம்மளுடைய கர்மா கழிக்கிறதுக்குன்னு சர்வீஸ் பண்ண போய் ஏதோ ஒரு பூஜை ஏதோ ஒண்ணு நம்ம ஆர்கனைஸ் பண்றோம், ஒரு மீட்டிங், அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு அகேன்ஸ்டா வேலை செய்யற மாதிரி ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசேஷனுக்கு ஆன்மீக ஆர்கனைசேஷன் அந்த மாதிரிங்களாம் வேலை செய்யும் போது நம்ம மைண்டை நம்ம வந்து என்ன மாதிரி மனப்பான்மை வச்சுட்டு நம்ம அதுக்கு வேலை செய்யறோம், அதுல இருக்கக்கூடிய புற வேலைகள் ஞானங்கினம் எல்லாமே வந்து இண்டிவிஜுவலா நம்மளுக்கு சம்பந்தப்பட்டது, நம்ம தான் அதுல கண்டிப்பா பெனிஃபிட் அடைய போறோம் அதுல எடுக்கக்கூடிய ப்ராக்டிஸ். ஆனா அந்த ஆர்கனைசேஷனுக்கு சில புற செய்கிற அவங்க வந்து நீங்க இந்த மீட்டிங் போடுங்க, இவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துங்க, இவங்களை எல்லாம் கூட்டின்வாங்க, அப்புறம் இந்த பூஜையை கண்டக்ட் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது சில டைம் நம்மளுக்கு அந்த திறமை இருக்காது. ஆனாலும் அதுல ஒரு மெம்பரா இருந்தா நீங்க இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கும் போது அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும், நம்ம அதை நெக்லெக்ட் பண்றதுனால நம்ம கர்மா வந்து எதனா அஃபெக்ட் ஆகுமா அப்படிங்கிறது. இல்ல இப்ப நீங்க வந்து பெய்ட் சர்வன்ட்டா வேலை செய்றீங்களா அல்லது சும்மா நீங்க வாலண்டியர்ஸ் மாதிரி பண்றீங்க? வாலண்டியர் சர்வீஸ். வாலண்டியர் சர்வீஸ்னா நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்ல, நீங்க உங்களுக்கு எது மனசுக்கு பிடிச்சோ அதை பண்ணுங்க. கர்மா போறதுங்கறதெல்லாம் அங்க அது அவங்களுடைய அமைப்பே அப்படிதான் பேசுவாங்க, கழிச்சிருவாங்க, அதெல்லாம் வேண்டியதுல அந்த மாதிரி எல்லாம் கர்மா எல்லாம் தானாவே அப்படியும் கர்மா வந்து உங்களுக்கு உதவிக்குதான் கொடுக்கப்படுது அப்படியே, உங்களை பனிஷ்மெண்ட் பண்ற கர்மாவே வந்து நமக்கு பனிஷ்மெண்டே கிடையாது, வந்து கர்மா இருந்ததுனாலதான் நம்ம வாழவே முடியுது. அது கர்மாவை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம், பனிஷ்மெண்டே கிடையாது. உண்மையில எல்லாமே உங்க வழி நடத்துறதுதான் கர்மாவே கொடுக்கப்படுது, வழி நடத்துறதுக்காக கொடுக்கப்பட்டது போய் ஏதோ பனிஷ்மெண்ட் மாதிரி நினைச்சு அதை கழிக்கிறதுக்குன்றதெல்லாம் வேண்டியது. உங்களுக்கு மனப்பூர்வமா உங்களுக்கு நல்லா இருந்தது, ஏன்னா இப்ப இது வந்து அவங்க அங்க அவங்க இடத்துல ஞானங்கள் கிடைக்கணும் கூட அவசியம் இல்லை, இருந்தாலும் கூட அங்க தியான முயற்சிகளோ மற்றவங்களோ பண்றதுனால நிறைய பேருக்கு அதனாலயும் பெனிஃபிட்கள் கிடைக்கும். ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு பெனிஃபிஷியலா இருந்ததுன்னா நீங்க அவங்களுக்கு ஏதோ இதோட சர்வீஸ் பண்ணலாம். மற்றபடி வந்து கர்மாவை கழிக்கிறதுக்காக தான் நீங்க அங்க ஓகே ஓகே. சோ நம்மளுடைய கர்மாங்கிறது டிஃபரெண்ட், அங்க சர்வீஸ் பண்றதுங்கிறது ஒரு தனி வேலை தான் அது. ஆன்மீக அமைப்புகள் எல்லாமே கூட அவங்க ஞானத்தை கொடுக்கலனாலும் கூட ஏதோ ஒரு தகுதியை கொடுத்துறாங்க, தகுதி இருந்தா தான் சிலவங்களுக்கு ஞானத்தை புரிஞ்சுக்கிடுறதுக்கே முடியும். அதனால வந்து முழுக்க முழுக்க அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால சர்வீஸ கூட எந்த அளவுக்கு பயனுடையதா இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். தேவையில்லைன்னா வெளியிலயும் வந்துக்கலாம். சரி ஐயா, ரொம்ப தேங்க்ஸ். நன்றி மீனாட்சி, உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் மேனகா வந்திருக்காங்க, அவங்க ஏற்கனவே பேசினாங்க, அன்மியூட் பண்றேன். ஐயா மேனகா ஃப்ரம் மணிப்பாக்கம். இப்போ காலையில வந்து ஒரு ஒரு நாள் வந்து எந்திரிக்கும் போது சுறுசுறுப்பா இருக்கு, ஒரு ஒரு நாள் வந்து அதே வந்து அந்த மனசு வந்து ஏதோ ஒரு குழப்பத்திலேயே இருக்கு, அந்த அதனால வந்து அந்த பாடியும் டயர்டா இருக்கு. இதுக்கு என்ன காரணமா இருக்குங்க ஐயா? ஐயா நான் சவுதியில இருந்து பேசுறேங்க ஐயா. சவுதி, ஒரு ஜெனரலா ஒரு க்வெஸ்சன். இப்ப இந்த நம்ம கர்ம வினைப்படி இந்த பிராப்த கர்மம் ஆகாமியம் கர்மப்படி செயல்படுது நேச்சரா அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ இதுல வந்து இப்போ இந்த குரூப் டெத் நடக்குது இல்லைங்க ஐயா, இந்த சுனாமி பிளைட் கிராஷ் ஆகுது, இப்போ அந்த மாதிரி பஸ் ஆக்சிடென்ட் ஆகுது, நிறைய பேர் சாகுறாங்கல்ல, அப்ப அதெல்லாம் அந்த அந்த டைம்ல எல்லார் கர்ம வினையும் அந்த மாதிரி இருக்குமா இல்ல அது வேற அது என்னங்க ஐயா? இல்ல அப்படி எடுத்துக்கிடலாம், வேற நம்ம அதை வந்து ஆதென்டிக்கா சொல்ல முடியாது பாத்தீங்களா, நமக்கு வந்து அப்படி இருக்கலான்னுட்டு எடுத்துக்கிடலாம். பட் இருந்தாலும் என்னன்னு சொன்னா
கர்ம வினைங்கிறதே வந்து உங்களை வழிகாட்டுறதுக்கு தான் வந்திருக்கு. கர்ம வினைங்கிறது நம்மளை பனிஷ்மெண்ட்ருக்காக வர்றது. அதனால அது வந்து ஒரு பனிஷ்மெண்ட் இதுங்கிற மாதிரி எடுக்கணும். எவ்வளோ வழிகாட்டுறதுக்கு வந்திருக்கு, நமக்கு இப்படிதான் வழிகாட்டுறாங்கன்ற மாதிரி நீங்கள் வழி நடக்கிறதுல தான் உங்கள் கவனம் இருக்கணும். முடிய ஏதோ நம்ம என்ன நம்மளை யாரையோ தண்டிச்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த பனிஷ்மெண்ட்டை நம்ம இது பண்ணணும்னு சொல்லி பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்கிறதுங்கிற அணுகுமுறைக்கே போகணும். வழிகாட்டுறாங்கிற மாதிரி எடுத்துக்கணும். சரிங்க, வழிகாட்டுற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்ப அந்த குரூப்பா நடக்கிற விஷயத்துங்கள்ல வந்து அதுல என்னங்க அதுல இருந்து நம்ம வந்து சரி அதுல ஏதோ இயற்கை ரகசியம் ஏதோ இருக்குன்னு நமக்கு தெரியாது பாத்தீங்களா. நம்ம அதே தெரியாததான் எப்படி நீங்க என்ன பதில் கொடுத்தாலும் உங்களை திருப்தி கொடுத்த முடியாது, என்னையும் திருப்தி கொடுத்த முடியாது. நமக்கு தெரியலன்னு சொல்லி சிம்பிளா முடிச்சுக்கிட்டாதான் பரவாயில்ல. சரிங்க, நன்றிங்க. இன்னொரு க்வெஸ்சனுங்க ஐயா, இப்போ நமக்கு நமக்கு வரக்கூடிய இந்த பழக்க வழக்கங்கள்ல வந்துங்க ஐயா, இந்த உணர்ச்சிகள் வருது போது சில விஷயங்கள் உணர்ச்சிகளுக்காக செய்யறோம். இப்போ சந்தோஷமான உணர்வு ஃபீலிங் வருதுன்னா அதுக்காக ஒரு பழக்கத்தை திரும்ப திரும்ப செய்யறோம். இப்போ அது நம்ம இந்த புக்கெல்லாம் படிச்சு நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் ஞானம் வந்ததுனால எல்லா உணர்வுகளுமே வந்து வந்து போகுது, இன்பமோ துன்பமோ அதனால வந்து நம்ம ஒன்றும் தேவையில்ல. இப்போ செயலுக்கு தேவைன்னா அந்த எண்ணத்தை யூஸ் பண்ணிக்கலாம், செயலுக்கு தேவையில்லைன்னா அந்த எண்ணத்தை வந்து நம்ம இக்னோர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால நமக்கு இப்போ வந்து இப்போ நம்மளுக்கு தேவையில்லாதெல்லாம் நம்ம செய்யாமையே கூட இருந்துடுறோம். இப்போ அதுல கூட அந்த ரொம்ப எந்த எண்ணம் வந்து அதிகமா வந்துச்சோ அந்த எண்ணங்கள் வந்து என்னதான் இக்னோர் பண்ணாலும் போறதுக்கும் டைம் எடுக்குது உங்களுக்கு ஐயா பாதிங்க அந்த மாதிரி. அதாவது பொதுவாக நம்ம ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்போம், அதாவது அப்படின்னா என்ன ஒன்றாலும் வந்தாலும் நீங்கள் ஸ்போர்ட்டிவாக செயல்படணும்னு நம்ம ஒன்று சொல்லியிருப்போம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்போர்ட்டிவாக செயல்படும் பொழுது உங்கள் எண்ணத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை, செயலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அதே மாதிரி செயல்படுறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இதில் நீங்கள் லயமாகி அதுலேயே லாக் ஆகணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு வர்றதை பயன்படுத்திவிடுங்க. ஒரு ஸ்போர்ட்டிவாக செயல்படுற மாதிரி நீங்கள் எடுத்துடுங்க. சரி சரி, சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. ஓகே, நன்றி இளவரசு. நான் உங்களை மீட் பண்றேன். டூ மினிட்ஸ் இருக்கு ஐயாட்ட கேட்கணும்னா குயிக்கா யாராவது கேள்வி கேட்டுக்கங்க. வணக்கம் வந்துட்டாருயா ஃப்ரெண்ட் ராதாகிருஷ்ணன் சிங்கப்பூர். சரி ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஒரே ஒரு இது, இந்த நம்ம புரிதல்ல வந்து தாட் அண்ட் திங்கிங்ல வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு வைங்களேன், ஒரு துயரமான சம்பவம் இல்லாட்டி ஒரு தோல்வி நடக்குதுன்னா அதை வந்து அந்த பாயிண்ட்டை வந்து கடந்து போயிடுறப்ப திங்கிங் ஆக்காதப்ப அதை கடந்துடுறோம், ஃப்ரீயா கடந்து ஈஸியா போயிடுறோம். இது நல்லா புரியுது, இது என்னோட நடைமுறை வாழ்க்கைக்கும் உதவுது. சப்போஸ் அதை வந்து நம்ம வந்து அதுல விழுந்துட்டோம்னு வைங்களேன், ஒரு காமன் பீப்புள் மாதிரி ஒரு விழுந்துறப்ப அதுல வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அத நம்மள வந்து ஒரு படித்து எடுத்துருது. இப்ப இது வந்து ஒரே இன்சிடென்ட்டுக்கு ரெண்டு வழி பாருங்களேன், ஒரு கதைக்கு ரெண்டு கிளைமேக்ஸ் மாதிரி ரெண்டு இது இருக்கு. இப்ப இதுல என்ன கேள்வினா விழுகிறப்போ வர துயரா இருக்குல்ல ஐயா, ரொம்ப ஓவரா இருக்கு. ஆனா கடந்து போறப்ப இவ்வளவு பெருசா கடந்து போயிருக்கோம் அப்படின்ற ஒரு அந்த ஒரு அருமை வந்து பொதுவா தெரியாம போயிருதோ அப்படின்ற மாதிரி இருக்கு. அதை பத்தி உங்க கருத்து இல்ல? அது அப்படித்தான், அது அப்படித்தானே. ஏன்னா அது வந்து நீங்க கிராஸ் பண்ணி போகும்போது அதுல உள்ள அது வழி தெரியாது இல்ல? ஆமா, பட் அது எப்ப நீங்க அனுபவிக்கிறீங்களோ அப்பதான் வழி தெரியும். கரெக்ட். அடுத்த ஆப்ல வரும்பொழுது இது நம்மள அமுக்கி போட்டுறோங்கிறது நமக்கு ஒரு அனுபவமா தெரியாது. அப்ப நீங்க அதை புரிதல் வந்ததுல உங்களுக்கு நீங்க புரிஞ்சு ஞானமான பிறகு நீங்க எப்பயாவது ஒரு தடவை தவறுதெல்லாம் இந்த திங்கிங்குள்ள மாட்டிருக்கீங்களா ஐயா? இல்ல, அது வரத்தான் செய்யும். அது எல்லாருக்கும் எல்லாருக்கும் இப்பவும் கூட வரத்தான் செய்யுது. அதனால நீங்க அத வந்து அதான் திங்கிங்க்கு போயிட்டோங்கிறது வந்து ஞானிக்கெல்லாம் போக மாட்டாங்க. அவங்க எப்பவுமே தாட் மட்டும்தான் வச்சிருப்பாங்க, திங்கிங்கே வராது
அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. அது ஏதோ வகையில நம்ம திங்கிங் போயிடுவோம், ஆனா என்ன சீக்கிரம் வந்துடுவோம் வெளியும். சரி சரி சரி, இல்ல அதை கடந்து போகாம அதுல தவறுதெல்லாம் ஒளிந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அது வரதான் செய்யும் சம்டைம். இல்ல அந்த மாதிரி ரொம்ப அதுலயே லாக் ஆகி இருக்கிறதுங்கிறது கிடையாது. சில நேரங்கள் வந்து பிசிக்கல் ப்ராப்ளமா இருக்கிறதுனால பிசிக்கல் ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து அதை ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதுல இன்வால்வ் ஆகும். அது வந்து கிட்டத்தட்ட பிசிக்கலும் இதுவும் சேர்ந்தது, வெறுமனே சைக்கலாஜிக்கலா இருந்ததுன்னா சீக்கிரம் முடியும். சரி 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 சரி, ஓகே ஓகேயா. இப்ப எனக்கு எப்படி நான் எடுத்துக்கிறேன்னா, சம்டைம்ஸ் வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணுவோம்யா, நம்ம தெரியாம விழுந்துட்டோம்னா கூட திடீர்னு கொஞ்சம் ஓவரா டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைம்ல வந்து நான் ஓ இது தேவையில்லை அப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டுனாலே நீங்க செல்ஃப் கான்சியஸ்னஸ்க்கு வந்துருவீங்கல்ல. அன்னோட் பண்ணிருக்கேன் முகமது, நீங்க பேசலாம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா, நல்லா இருக்கோம். இப்ப வந்து என்னுடைய ஒரு சின்ன ஒரு சந்தேகம் என்னண்டா வந்து, இப்ப சாதாரணமா வந்து நம்ம சமகால இதுல நம்மளுடைய வாழ்க்கையில சாதாரணமா நம்மளுடைய ஒரு நாள் ஒவ்வொரு நாள் உள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து ஏதாவது ஒரு மனசுக்கு ஒரு சங்கடமான நிகழ்ச்சி ஒரு இதில் நம்ம யாரோ ஒரு நம்மளை இதாக பேசிட்டா நம்ம மனசுக்கு வேதனை தர முடியாத ஒரு சம்பவம் நிகழ்ச்சி எதுன்னு நடந்துருச்சுண்டா, அப்புண்டு வந்து அது அதனுடைய பாதிப்பு உடனே வந்துடுது. அதோட இது நமக்கு கவலையோ அந்த ஒரு கோபமோ ஏதோ வந்துடுது டப்புன்னு. வந்த பிறகு நம்ம என் மனசில் அடுத்தாப்புல என்ன தோணுதுன்னாது, நம்ம கவலைப்படக்கூடாத, கோவப்படக்கூடாத, நம்ம வந்து நம்ம இந்த மாதிரி ஐயாவுடைய அந்த ஒரு இது ஒரு வழிகாட்டுதல் ஒரு இந்த இதுல நம்ம நம்ம பயிற்சி பண்ணிட்டு வர்றோம், நம்ம இது அதுல நம்ம இதுல நம்ம நம்ம இன்வால்வ் ஆகி நம்ம அதுல நம்ம இன்னும் அதுல இருந்து நம்ம இன்னும் அதுல வந்து நம்ம ஒரு இது கடைப்பிடிச்சிட்டு வர்றோம், ஐயாவுடைய ஒரு இதை நம்ம கடைப்பிடிச்சிட்டு வர்றோம் ஞான முறைக்காக அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருது. வந்தோடனே நம்ம அதை அப்படியே விட்டுடலாமா ஐயா, எப்படி? இல்ல அது அது உங்களை அறியாம என்னன்னாலும் வந்துட்டு போட்டோம். நீங்க மொத்தத்துல வந்து உங்க மனசை சுதந்திரமா இயங்க விட்டுருங்க, அவ்வளவுதான். என்ன உணர்ந்தாலும் சரி, தாட்டை உணராம இருந்தாலும் சரி, அதை இயற்கை நீட்டு எடுத்துக்கிட்டுங்க. மனதனுடைய செயல்பாட இயற்கை நீட்டு எடுத்துக்கிட்டுங்க, உங்களை மீறின செயல் நீட்டு எடுத்துக்கிட்டுங்க. அது ஒன்னா அது எல்லாருக்கும் இப்படிதான் வரும் நீட்டு எடுத்துக்கிட்டுங்க. இது யாருக்கும் இப்படி இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி அது ஒரு ஸ்டீரியோ டைப்ல ஒரு ஒரு ஒழுங்கிணைவோட தான் இயங்கணும் நிட்டுக்கு நினைக்க வேண்டாம். அது எப்படி இயங்கினாலும் ஓகே, எப்படி வேணாலும் மனப்பூர்வமான சுதந்திரத்தை கொடுத்துறேன் ஐயா. ஆனா அதே நேரத்துல இப்படி ஒரு நினைவு வருது அந்த மாதிரி, அது உங்களை வருது, அது உங்களை அறியாம தானே வருது. சரி, அதுவும் இயற்கை நிட்டு எடுத்துக்கிட்டு. ஓ, இப்ப நான் இந்த மாதிரி பகவத் மிஷன்ல வந்து இந்த மாதிரி நான் வந்து அதுல ஒரு இதா இருந்துகிட்டு நான் வந்து அதுல கேள்வி பதில் கேட்டுக்கிட்டு என்னுடைய மனசை வந்து ஞானத்துக்காக வேண்டி நான் வந்து அதை பெறதுக்காக வேண்டி நான் வந்து இதுல ஒரு அங்கமா இருக்கிறேன், இதுல ஒரு அங்கமா நான் இதுல இருக்கிறேன் அப்படிங்கிற இருக்க போயில வந்து நம்ம இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நினைவு தப்புன்னு வந்து நான் இப்படி எல்லாம் நினைங்கன்னு நாம சொல்லல, பட் இருந்தாலும் ஞாபகம் வருது, வந்ததும் ஏற்கனவே எடுத்துக்கிடுங்க. நல்லதையா, நல்லதையா, ரொம்ப சந்தோஷம். நன்றி, உங்களை மீட் பண்றேன் சார்பாக. நான் ஐயாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி ஐயா. வணக்கம் ஐயா, அனைவருக்கும் வணக்கம்.